நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது முட்டை தேங்காய் பால் மசாலுங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸ் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்பிளான மெத்தடு தான், தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த முட்டை மசால் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். முட்டை கிரேவிக்காகங்க ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க. இது பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கால் கப் அளவு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டு ஒரு 7-8 பூண்டு பக்கமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றுறதுங்க. கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே முதல்ல பூண்டை போட்டுக்கலாங்க. பூண்டு பொரிஞ்சோடனே நம்ம சின்ன வெங்காயத்தை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நம்ம மட்டன் மசால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்குகிற மட்டன் மசால் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மட்டன் மசால், காரம் பத்தாதுன்னா கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. இது கொதிச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டணும். சுண்டி கெட்டி ஆன உடனே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சுண்டிருச்சுங்க தண்ணி ஃபுல்லாக. இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்தால் போதுங்க. நான் பச்சை மிளகாய் 2 சேர்த்திருக்கேன், அதை சொல்லாமல் விட்டுட்டேன், நீங்கள் முதலே சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்.